வணக்கம். சின்னதா ஒரு கதை. மகாபாரத போரோட முடிவில் தனது 100 புத்திரர்களையும் பறிகொடுத்துட்டு சோகத்தில் ஆழ்ந்திருந்த திருத்ராஷ்டர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, கண்ணா, நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரு, 300 பிறவிகளுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச ஒரு பாவத்தோட பலனை தான் இப்போ அனுபவிச்சிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் ஒரு வேடனாக இருந்தீங்க. காட்டில் ஒரு தாய்ப்பறவையை வேட்டையாடுறதுக்காக அம்பை எய்தினீங்க. ஆனால் அந்த தாய்ப்பறவை தப்பிச்சு எங்கேயோ பறந்துருச்சு. அந்த தாய்ப்பறவை அடைக்காத்துட்டு இருந்த 100 முட்டைகளையும் போட்டு கோவத்தில் உடச்சிட்டிங்க. அதை அங்கே மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த தகப்பன் பறவை எதுவுமே செய்ய முடியாமல் சோகத்தில் உருகிட்டு இருந்தது. அதோட வினைப்பயனை தான் நீங்கள் இப்போ அனுபவிச்சிட்ருக்கீங்க. கண்ணா, அதையே நான் அடுத்த பிறவிலேயே அனுபவிச்சிருக்கலாமே, 300 பிறப்புகள் தாண்டி இப்பயே நான் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்ம கணக்கு ஒன்றும் அவ்வளோ எளிதானதல்ல. நீங்கள் ஒரு குழந்தைய பெறத்துக்கே நிறைய புண்ணியம் செய்யணும். 100 பிள்ளைய பெறத்துக்கு எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும். பின்னாடி அந்த 100 பிள்ளைங்களையும் பராமரிக்கிறதுக்கு தேவையான சொத்து உங்ககிட்ட இருக்கணும். ஆக மொத்தம் நீங்கள் எவ்வளோ புண்ணியத்தை சேர்த்துருக்கணும். அவ்வளோ புண்ணியங்களை சேர்க்கிற தான் நீங்கள் ஏகப்பட்ட பிறவி எடுக்க வேண்டியிருந்தது. அதனால தான் நீங்கள் நினைப்பது போல வினைப்பயன் மறுபிறவிலேயே தீராமல் இவ்வளோ பிறவிகளுக்கு பின்னாடி தீந்துச்சு. இந்த கதை சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிறவியில் நாம் சேர்க்குற புண்ணியம்லாம் ஏதோ ஒரு பிறவியில் நாம் செஞ்ச கர்ம வினையை சமன் செய்வதிலே சரியாக போயிடும். பிறவி பெருங்கடலை கடக்கணும் அப்படின்னா நம்ம கூடுதலாக புண்ணியம் சேர்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது தெரியுது. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிலா. நன்றி.